ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 15 கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பட்ஜெட் கார்ஸ் லிஸ்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்ஸ், டபுள் ஓனர்ஸ், ஸோ தேர்ட் ஓனர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸோ மிக்சடாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு நியூ அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா சார்லெட் ஸ்பார்க். இந்த சார்லெட் ஸ்பார்க் இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். ஸோ குட் கண்டிஷன் கார் தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது. பவர் விண்டோஸ் பார்த்திங்கன்னா 2 பவர் விண்டோஸ். ஸோ வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்மோ. இந்த டாடா ஸ்மோ இந்த வண்டி வந்து 2010 மாடல். ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து ஏசி இருக்குது. ஸோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் இருக்குது, டர்போ, நெக்ஸ்ட்டு டை டர்போ இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லைஃப் டேக்ஸும் இருக்குது. ஸோ பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி வந்துட்டு கிளியர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 123,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், ஸோ காரை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நெகஷியபிளும் கூட. வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா. ஸோ இந்த டாடா இண்டிகா இந்த வண்டியோட மாடல் வந்து 2006 மாடல். ஸோ வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகா V2 ஜெக்டா. இது ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. பட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்துட்டு ஸோ எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி வந்துட்டு ஏசி வந்து இருக்குது. ஸோ ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. பவர் ஸ்டேரிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். மற்றபடி டயர்ஸ் கண்டிஷன், இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நல்ல மெயின்டெனன்ஸும் இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 90,000. ஸோ ப்ரைஸ் நெகஷியபிள், மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து டாடா இண்டிகா V2. ஸோ இது வந்து TDI இன்ஜின். இது மாடல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 2013 மாடல். வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். பட் இந்த வண்டிக்கு FC இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு 6 மந்த்துக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா பர்மிட் கூட இந்த வண்டி. நெக்ஸ்ட்டு லைஃப் டேக்ஸும் இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா குட் இன்ஜின் கண்டிஷன். ஸோ அவுட்லுக்கும் வந்துட்டு ரொம்பவே குட்டாக இருக்கும். வீல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டி. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா MRF டயர். ஸோ 75% மேலே குட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஆயில் சர்வீஸும் வந்துட்டு ரீசெண்டாக இப்போ தான் முடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ் நெகேஷியபிள், அவைலபிள் ப்ளேஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி ஜென். இந்த மாருதி ஜென், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் இன்ஜின் கண்டிஷன். ஸோ ஏர் கண்டிஷன் ஏர் கண்டிஷன் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து சாண்ட்ரோ. இந்த சாண்ட்ரோ இந்த வண்டியோட மாடல் வந்து 2000 இந்த வண்டியோட மாடல். வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் வந்து நியூ மியூசிக் சிஸ்டம். பெயிண்டிங் வந்துட்டு நியூ பெயிண்டிங் தான். டயர்ஸ் கூட வந்துட்டு எல்லாமே புது டயர்ஸ் தான். பேட்டரியும் புது பேட்டரி. நெக்ஸ்ட்டு இந்த வண்டிக்கு வந்துட்டு ஏசி இருக்குது. ஸோ ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. மொத்தமாக இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 76,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்டிங் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி FC மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ், மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோசிங். இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோசிங் இந்த வண்டியோட மாடல் 2006 மாடல். இது வந்து சிங்கிள் ஓனர் கார் தான்.
இந்த வண்டி வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 76,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, டயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே வந்துட்டு நியூ டயர்ஸ் தான். ஸோ ரீசெண்டாக இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒரு ஸ்க்ராச்சோ டென்டஸோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் வண்டி இது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து சாண்ட்ரோ ஜிஎல்எஸ். இந்த சாண்ட்ரோ ஜிஎல்எஸ் இந்த வண்டியோட மாடல் வந்து 2008 மாடல். ஸோ இதுவும் சிங்கிள் ஓனர் கார் தான். பட் இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ லைஃப் டேக்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ஃபுல் சர்வீஸ் வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு வந்து கம்பெனி சர்வீஸ் தான். ஸோ கம்பெனி சர்வீஸும் வந்துட்டு ரீசெண்டாக வந்து இப்போ தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 185,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் க்ளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து டாட்டா நானோ ட்விஸ்ட். இந்த டாட்டா நானோ ட்விஸ்ட் இது வந்து எக்ஸ்டி வேரியண்ட். இது மாடல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 2014-15 இது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து 14, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 15 ரிஜிஸ்ட்ரேஷன் இது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து செகண்ட் ஓனர் கார் தான். ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ போத் இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவைலபிள் ப்ளேஸ் ப்ரைஸ் நெகிஷியபிள் மட்டும் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஃபோர்ட் ஃபியஸ்டா 1.6 ZXI. இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டா 1.6 ZXI இந்த வண்டியோட மாடல் வந்து 2008 மாடல். ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் இது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கார். ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு லுக் லைக் பார்த்திங்க அப்படின்னா லக்ஸரி டைப்பில் இருக்கும். மொத்தமாக டிரைவ் பண்ணியிருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 38,000 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து ஃபுல்லாக வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் சர்வீஸும் வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு சர்வீஸ் தான், கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். ஸோ ரீசெண்டாகவும் முடிச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் ஃபுல் பாடி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 155,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து அசன்ட். இந்த அசன்ட் இந்த வண்டியோட ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாப் எண்ட் மாடல் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 87,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஓனர் கார் இது. ஸோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குது, இன்ஜினும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 97,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் க்ளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங் எக்ஸ்ஓ. இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங் எக்ஸ்ஓ மாடல் வந்து 2005 மாடல். ஓனர் வந்து எடுத்துட்டுனா தேர்ட் ஓனர் கார். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 105,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள், அவைலபிள் ப்ளேஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் க்ளியராக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் வந்து எஸ்டிலோ. இந்த எஸ்டிலோ இந்த வண்டியோட மாடல் வந்து 2007 மாடல் இது. இந்த ஜென் எஸ்டிலோ வேரியண்ட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட். வண்டியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தேர்ட் ஓனர் கார். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்குது, எல்லா டோருமே பார்த்திங்க அப்படின்னா பவர் விண்டோஸ் தான். நெக்ஸ்ட்டு ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டி வந்து ஆக்சிடென்ட் மீட் பண்ணது கிடையாது. ஸோ இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இல்லை, ஸோ எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 112,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 112,000. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ் நெகோஷியபிள் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் க்ளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து சாண்ட்ரோ, ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து நானோ
எல்எக்ஸ். இந்த நானோ இந்த எல்எக்ஸ் இந்த வண்டியோட மாடல் வந்து 2010 மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு டேட் வந்து கரண்டில் இருக்குது. இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,400 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் கார் தான். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து ஏசி இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. ஸோ காரோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா குட் கண்டிஷன் கார் இது. ஸோ வண்டியோட அவைலபிள் பிளேஸ் வந்து டி நகர். ஸோ இன்டீரியர் அவுட்லுக் ரெண்டுமே எடுத்துட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், நல்ல மெயின்டெனன்ஸும் கூட. அவுட்லுக்கும் வந்துட்டு ரொம்பவே குட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து விஸ்டா. இந்த விஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரு ஜெட் இன்ஜின் இது. இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் கார், விஎக்ஸ் வேரியண்ட் இது. ஸோ வெல் மெயின்டைன் கார் இது. ஸோ செகண்ட் ஓனர் கார் வந்து சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மாடல் வந்து 2009 மாடல். ஸோ வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து சென்னை ஊரப்பாக்கம் இது. ஸோ வண்டியோட அவுட்லுக் எடுத்துகிட்டாலும் ரொம்பவே குட்டாக இருக்கும், இன்டீரியரும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், டயர்ஸ் கண்டிஷனும் குட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் டேரெக்டாக ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.